மனதார மாற்றாவை நினைத்தாலே அவர் கற்பு போனதற்கு சமம் என்று இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியதோடு மட்டுமல்லாது தகுந்த தண்டனையை அனுபவிக்கே தீர வேண்டும் என்பதற்காக தன் சிரசையை துண்டித்துக் கொண்டு இந்த பெண்மணிகளுக்கெல்லாம் முன்னூதாரமாக திகழ்ந்தவள் இப்பேர்பட்ட அம்மா. அப்பேர்பட்ட கலியுகத்திலே தெய்வமான இந்த அம்மனை எப்படி தெரியுமா? சுற்றி வந்து உன்முகத்தை பார்க்க வந்தேன் அம்மாவே, எங்க அம்மாவே What am I?
உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இல்லப்பா, நீ கேட்கலனா இத சொல்லணும்ன்ற எண்ணம் எங்களுக்கும் வந்திருக்காது. எப்படி இந்த அம்மனுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் இந்த ஆலயத்துல எந்த வித குழப்பமும் இல்லாம நீ திருமணம் செஞ்சுக்கிட்டலாம். இந்த அம்மனை நாடி யார் யார் என்னென்ன வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கேட்டவரத்தை கொடுக்கக்கூடியவதான் இந்த மாரியம்மா. ஆமா, இப்போது உடுமாறி மாரியம்மனாக உலகெங்கிலும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, வரவேற்று எல்லையிலே ரேணுகாம்பா வாழாக இருந்து இந்த பாமர மக்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் நீக்கி அவர்களுடைய இன்ப வாழ்வினை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் இந்த தெய்வம். இனியும் ஒரு முறை அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அப்படியாகட்டும் ஐயா. நம்பினோருக்குத்தான் தெய்வம், நம்பாதவங்களுக்கு தெய்வம் கிடையாது. ஆகையில நம்பிக்கை என்பது வேண்டும். நம்ம தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமாக இருந்தாலும் நம்பிக்கை வைத்தால் மட்டும்தான் எதையுமே செய்ய முடியாது. நம்பிக்கை தெய்வம்ப்பா. ஒரு திருமணம் என்று நடந்தால் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் எனக்கு நடக்க வேண்டும். இதுக்கப்புறம் நீ என்ன செய்யற, நேரடியா உங்க அப்பம்மா போய் சந்திக்கிறேன், உங்க அப்பம்மா காலில் விழுந்து இந்த ஆலயத்தில் தான் எனக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து சம்மதம், ரெண்டு பேர் சம்மதத்தோடு இதே ஆலயத்தில் வந்து திருமணம் செஞ்சுக்கப்பா. நிச்சயமாக ஐயா, போயிட்டு வரியா? சந்தோஷமா பத்திரமா போயிட்டு. அன்பான அழைப்பு கொடுத்து அரிசோய் உணவு வழங்கி இந்த புண்ணிய சரித்திரத்திலே புனிதமான மேடையிலே ரேணுகாம்பாள் சரித்திரத்தை நடத்துவதற்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய இதோ இந்த திருவிழாவினை பெருவிழாக செய்யக்கூடிய கம்ப கவுண்டர் வகையாரா நடராஜ சுவாமி அந்த குடும்பத்தின் அனைவருக்கும் அந்த வகையார அனைவருக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த கிராமத்திற்கு வருவதற்கு எங்களுக்கு அரியதொரு வாய்ப்பினை வழங்கிய இதோ மதிப்பு மரியாதைக்குரிய இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திலகவதி சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு உணவு ஒளி ஒளி மேடை அலங்காரம் வேண்டிய விவரங்களை கொடுத்து இதுவரைக்கும் நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்த அனைத்து கலா ரசிக பெருமக்களுக்கும் நம் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இதோ தொட்டும் பழி என்றும் பாராமல் இந்த நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்த அனைத்து கலா ரசிக பெருமக்களுக்கும் மனமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.